அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயக்குநரும் நடிகருமான மறைந்த மாரிமுத்துவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். இயக்குநரும் நடிகருமான மாரிமுத்து மறைவையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இரங்கல் செய்தியில் கண்ணும் கண்ணும் புலிவால் ஆகிய திரைப்படங்களில் இயக்குநரும் பிரபல நடிகருமான மாரிமுத்து மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அடைந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் இருந்து சினிமா கனவுகளுடன் சென்னை வந்து பல்லாண்டுகள் உதவி இயக்குநராக பணிபுரிந்து இயக்குநரானவர் மாரிமுத்து என குறிப்பிட்டுள்ள இவர் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து யதார்த்தமான நடிகராகவும் பாராட்டப்பட்டவர் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சின்ன திரையிலும் தனது நடிப்பு திறனால் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு இல்லத்திலும் அறிமுகமானவராக புகழ் பெற்றார் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் பல நேர்காணல்களிலும் நிகழ்ச்சிகளிலும் இவரது பேச்சுக்கள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்திருந்ததாகவும் குறிப்பிடத்தக்கது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு நிச்சயம் ஒரு பேரிழப்பாகும் என குறிப்பிட்டுள்ள அவர் அன்னாரை இழந்து துயரில் ஆழ்ந்துள்ள அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறை நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.